ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹாலிவுட் கேங்ஸ்டார் சேனல். ஸோ நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ண ஒரு வித்தியாசமான ட்ராமா ஹாரர் த்ரில்லர் மூவியை பார்த்தேன் கைஸ். இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு நியூ தமிழ் டப் மூவி. இந்த படம் ஒர்த்தா இல்லையே, அது மட்டும் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாம், அந்த இந்த படத்தோட கதை என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். இந்த படத்தோட மூவி லிங்க் வந்து கீழே நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, ஸோ அதில் இருக்கும். அப்படி இல்லைனா ஃபஸ்ட் கமெண்டில் இருக்கும், ஃபஸ்ட்டு கமெண்டில் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக மூவி லிங்க்கை பின் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த மூவியை பார்க்கலாமா வேணாமா ஒரு முடிவுக்கு வாங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, எதாவது நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஹாலிவுட் கேங்ஸ்டார் சேனல் பக்கம் வந்துருந்தீங்கன்னா, மறக்காமல் ரெட் கலர் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனே அழுத்திட்டு கூட இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அழுத்திட்டிங்கன்னா, நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஆன் டைமாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்டு நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலிகிராம் எல்லா லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்காக டவுட்னா மறக்காமல் அதில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட், இதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு என்னென்ன வீடியோ வேணும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு வைப்பாங்க. சரி வாங்க என்ன படம் பார்க்கலாம். படம் பேர் என்னன்னு கேட்டீங்க, தி டெரர் ஆஃப் ஹாலோஸ் ஈவி. 2017 ரிலீஸ் ஆன இந்த படம் ஒரு செமையான ட்ராமா ஹாரர் த்ரில்லர் மூவின்னு சொல்லலாம். செமையான படம்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு ஆவரேஜான படம்னு சொல்லிடலாம் இந்த படத்தை. இந்த படத்தில் வர, ஐ மீன் இந்த மூவியில் வர ஒரு சில ஹாலோவீன் கிரியேச்சர்ஸை பார்க்கும்போது, நம்ம ஜானி டிப் நடித்த நைட்மேர் அந்த எல்ம் ஸ்ட்ரீட்டில் வர வில்ல மாதிரியே இருக்கும். உங்களுக்கு இந்த மூவியோட போஸ்டர் வரல் தெரியும், இந்த படமாக அந்த படம் லிங்க்கில் இருக்குமோ எனக்கு அப்போ ஃபஸ்ட் தோணுச்சு. ஆனால் இந்த படமாக அந்த படம் சம்மந்தமில்லாத படமாக இருக்குது, ஏன்னா இதில் வர அந்த வித்தியாசமான கிரியேச்சர் வந்து அந்த படத்தில் இருக்க வில்ல மாதிரியே இருக்கும். இந்த படத்தை வந்து டோட் டக்கர் டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஒரு செமையான டைரக்டர் தான் சொல்லலாம். சரி, இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட ஸ்பாயிலராத கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை நான் ஸ்பாயிலர் பண்ண விரும்பலை, ஏன்னா இந்த படத்தை நான் ஸ்பாயிலர் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ இந்த படத்தோட ஒன்லைன்னு சொல்லிடுறேன். ஸ்கூலில் ஒரு சில பேரால் பாதிக்கப்பட்ட நம்ம ஹீரோ வந்து ஹாலோவீன் அன்றைக்கி ஒரு விஷயம் கேட்குறாரு. நம்ம ஹீரோ எக்கச்சக்கமான குறும்பெலாம் பண்ணிகிட்டு இருப்பார், அதனால் அவரோட குறும்புக்கு அளவே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் ஸ்கூலில் எக்கச்சக்கமான பேரால் நம்ம ஹீரோ பாதிக்கப்படுறாரு. ஸோ அதனால் நம்ம ஹீரோட குறும்பு ரொம்ப அதிகமாகி அவங்கள எப்படியாச்சும் பழி வாங்கி தீரணுன்ட்டு நம்ம ஹீரோ வந்து ஹாலோவீன் அன்றைக்கி ஒரு விஷயம் கேட்குறாரு. அந்த விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு வித்தியாசமான சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸை உருவாக்கி ஒரு வித்தியாசமான கிரியேச்சர்ஸையும் இந்த பூமிக்குள்ளே கொண்டு வருதுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடக்க போகிற ஹாரர் த்ரில்லர் விஷயந்தான் இந்த படத்தோட மிச்சமிதி கதையாக இருக்கும். இந்த மூவி வந்து ஐஎம்டிபிலேருந்து 5.1 ஆஃப் 10 ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஸோ ஒரு வித்தியாசமான கதையாக இருந்தாலும், வித்தியாசமான ஒரு ஸ்கூல் லைஃப், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹாரர் ட்ராமா த்ரில்லர் மூவியாக இந்த படம் இருக்கும். 15 வயசான நம்ம ஹை ஸ்கூல் ஹீரோ வந்து அவங்கள ரிவெஞ்ச் பண்ண, ஐ மீன் அவங்கள பழி வாங்கிறதுக்காக இல்லாத வேலை செஞ்சுட்டு இருப்பார். ஐ மீன் சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ் எல்லாம் உருவாக்கிட்டு வித்தியாசமான ஃபீச்சர்ஸ் நம்பி இருப்பார் நம்ம ஹீரோ வந்து. நம்ம ஹீரோ வந்து இந்த படத்தில் வந்து ஒரு 15 வயசான ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். அவர் ஸ்கூலில் தான் இவர் இல்லாத செட்டப் பண்ணிகிட்டு இருப்பார், நிறைய பேர் தொந்தரவு பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அதனால இன்னும் சில பேரால் பாதிக்கப்படுறாரு. ஸோ அவங்க பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் அவங்கள ரிவெஞ்ச் பண்ணுன்ட்டு நம்ம ஹீரோ ஹாலோவீன் அன்றைக்கி இப்படிப்பட்ட விஷயத்தை செஞ்சுட்டு இருப்பார். ஸோ இந்த படத்தோட கதை கேட்க எப்படி நல்லாயிருக்கும், அதே மாதிரி படமும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஒரு 1 and 2 டைம் பார்க்குற அளவுக்கு ஒர்த்தான மூவி தான், ஒரு 1-2 தடவை பார்க்குற அளவுக்கு செம்மையான மூவின்னு சொல்லலாம். ஸோ கைஸ், இந்த படத்தோட லிங்க் வந்து கீழே நம்ம ஃபஸ்ட் கமெண்டில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துங்க. நேராக ஃபஸ்ட் கமெண்ட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக பின் பண்ணி வச்சிருப்பேன் இந்த படத்தோட மூவி லிங்க் வந்து. இந்த படத்தோட கதை கேட்டு உங்களுக்கு பார்க்கணும் ஆசையாச்சுன்னா மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நியூ டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க, லிங்க் வந்து கீழே இல்லைன்னா மறக்காமல் டெலிகிராம் சேனலில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோ பிடிச்சனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஹாலிவுட் கேங்ஸ்டர் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, சி யூ, வாட்டா.